ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 12 யூனிட் 4 த சப்மிட் ப்ரோஸ் 4. ஆன்சர் த ஃபாலோயிங் இஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 16. வாட் இட் ஹிலாரி டூ வித் ஹிஸ் வெட் பூட்ஸ்? பூட்ஸ் வந்து அவனோட காலில் அணிஞ்சிற பூட்ஸ் வந்து ஈரமாயிருச்சு. அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னா, ஹிலாரி வார்ம் பண்ணுறதுன்னு என்ன, சூடுபடுத்துதல் ஓவர் த ஃபியர்ஸ் ஃப்ளேம் ஆஃப் த குக்கிங் ஸ்டவ். குக்கிங் ஸ்டவ் இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சுட்டு லைட்டாக அதை காமிச்சு வார்ம் பண்ணுறாங்க. ஃபியர்ஸ் ஃப்ளேம் அப்படின்னா கடுமையான தீக்கிளர் வந்து கொண்டிருந்த, அண்ட் மேனேஜர் டு சாஃப்டன் தம் கொஞ்சம் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த பனியில் வந்து டைட்டாக இருந்த அந்த பூட்ஸை வந்து அப்படியே சாஃப்டன் பண்ணார். நேம் த எக்யூப்மெண்ட் அண்ட் எ டூல் கேரிட் பை த கிளைம்பர்ஸ் டியூரிங் த எக்ஸ்பெடிஷன். மலை ஏறும் பொழுது கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் என்னன்னு சொல்கிறது. த ஆக்சிஜன் அப்பரேட்டஸ், ஆக்சிஜன் கருவி, அதை முதுகில் சுமந்துக்குவாங்க, ஓரளவுக்கு சிறிய அளவில் இருக்கும். ஆண்டியன் ஐஸ் ஆக்ஸ், பனியை வெட்டக்கூடிய கருவி, கோடாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் கேரிட் பை த கிளைம்பர்ஸ்னா மேலே ஏறுபவர்கள், டியூரிங் தர் எக்ஸ்பெடிஷன் அந்த பயணத்தின் போது அதை வைத்திருக்கிறார்கள். வைல்ட் ஹிலாரி பிகேம் கிளம்சி ஃபிங்கர்டு அண்டு ஸ்லோ மூவிங். மலை ஏறுறப்ப ஃபிங்கர் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு விரைத்து தன்மையாக ஆயிடுச்சு. அண்டு ஸ்லோ அவர் அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ண ஆரம்பித்தார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஹிலாரி பிகேம் ஏ கிளம்சி ஃபிங்கர்டு, அந்த பனியில் விரலெல்லாம் அப்படியே உறைஞ்சி போச்சு. அண்டு ஸ்லோ மூவிங் பிகாஸ் இதிலிருந்து நீங்கள் அப்படி எழுதணும், இதெல்லாம் அப்படியே க்வெஸ்சனில் இருக்கும். இதுவும் அப்படி தான், டியூரிங் தி எக்ஸ்பெடிஷன் எல்லோரும் இது மட்டும் இந்த ஆக்சிஜன் அப்பரேட்டஸ் அண்ட் என் ஐஸ் ஹேக்ஸ் இதெல்லாம் மீதி எல்லாமே க்வெஸ்சனில் அப்படியே இருக்குது. இதை மட்டும் படிக்கிறதுக்கு ஒன்றும் உங்களுக்கு சிரமம் இல்லை. த ஆக்சிஜன் அப்பரேட்டஸ் அண்ட் என் ஐஸ் ஹேக்ஸ்னு ஒரு 10 times சொல்லி பார்த்தீங்கனாவே ஈஸியாக இருக்கும். இதுவும் அப்படி தான், ஹிலாரி வார்ம்டு தம் ஓவர் த ஃபியர்ஸ் ஃப்ளேம் ஆஃப் குக்கிங் ஸ்டவ் அண்ட் மேனேஜர் டு சாஃப்டன் தம். இதுவரைக்கும் முடிஞ்சால் இதுவரைக்கும் கூட நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கூட போதும், யூ கேன் கெட் த மார்க். தென் வாட் இஸ் ஹிலாரி ஃபைண்ட் ஏ டைனி ஹோல்? டைனி அப்படின்னா மிகச்சிறிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிகச்சிறிய ஹோல் வந்து மிகச்சிறிய ஹோல், இந்த ஹாலோ அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ஹாலோவாக இருக்குது, போலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், உள்ளே எதுவுமே இருக்காது. தென் அந்த அதில் என்ன பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹில்லாரி ஃபவுண்ட் 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸு, ஒரு சின்ன ஹோலாக இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தா 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ். இதுக்கு ப்ரீவியஸாக அவங்க ட்ராவல் பண்ணவங்க மலையேறுபவர்கள் விட்டு சென்றது, லெஃப்ட் ஆன் த ஏர்லியர் அட்டம்ப்டு பை ஈவான்ஸ் அண்டு பர்லியன். அவனுடைய நேமும் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தூக்க முடியாமல் மீதியே அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் லெஃப்ட் ஆன் த ஏர்லியர் அட்டம்ப்ட். அதுவும் முடியலையா, இதை மட்டும் 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். ஏன்னா க்வெஸ்சனில் கேட்டுக்கிறது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான், அது எப்படி யார் விட்டாங்க அப்படின்லாம் இல்லை. அடிஷனலாக இதுவும் நீ எழுதிக்கலாம். தென் வெண்டிட் ஹிலாரி, ஏன்னா ஸ்லோலனஸ் வந்து இது எல்லாமே எழுத முடியலன்னு வையே, இதை மட்டும் படிச்சுக்க. 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ், அதே மாதிரி இதில் ஏற்கனவே சொல்லிட்டேன், த ஆக்சிஜன் அப்பரேட்டஸ் அண்ட் ஏன் ஐஸ் ஆக்ஸ் இதெல்லாம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் வெண்டிட் ஹிலாரி ஃபீல் எ சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் வெல்பீயிங்? எப்போ ஹிலாரிக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணார், ஏன்னா கஷ்டப்பட்டு மலையேறிட்டு இருந்தார், ரொம்ப ஒரு நலமாக உடல் நலமாக ஃப்ரீடமாக எப்போ ஃபீல் பண்ணார்? ஹிலாரிஸ் அப்பரேட்டஸ் வாஸ் மச் லைட்டர், அந்த முதுகில் சுமந்து சென்ற அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது. ஏன்னா தீந்துருச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் அந்த சிலிண்டர் என்ன பண்ணிடுவோம், வீசிடுவோம் இல்லையா. மச் லைட்டர் வெயிங் ஜஸ்ட் ஓவர் 20 LB தான் அது இருந்துச்சு. அண்டு ஆஸ் ஹி கட் ஸ்டெப்ஸ் டவுன் ஆஃப் த சவுத் சம்மிட், அந்த உச்சிக்கு போகிறப்போ அந்த தெற்கு பகுதியில் கட் பண்ணிகிட்டே போகிறாங்க மலை ஏறுறதுக்கு, ஹீ ஃபெல்ட் எ சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ வென் இந்த இடத்துல எப்பொழுது அப்படின் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீ எழுதணும், ஆஸ் ஹீ கட் ஸ்டெப்ஸ் டவுன் த சவுத் சம்மிட், அப்பொழுதும் அந்த வெயிட் குறைஞ்சிருச்சு இல்லையா,
வாஸ் மச் லைட்டர். அந்த அப்பரேட்டஸ் வந்து 20 LB தான் இருந்தது. ஸோ இந்த ரெண்டையுமே நீ சேர்ந்த மாதிரி எழுதணும், அப்போ தான் மார்க் வந்து கிடைக்கும். தென் கீ ஃபெல்ட் சென்ஸ் ஆஃப் ஃபீல்டும் குவஸ்டின்லேயே இருக்குது. அப்போ என்ன எழுதணும் நீங்கள்? அப்பரேட்டஸ் வாஸ் மச் லைட்டர், லைட்டர்னால் வெயிட் இல்லை, வெயிங் ஜஸ்ட்டு 20 LB தான் இருந்தது. அப்புறம் சவுத் சம்மிட்டில் வந்து ஸ்டெப் ஸ்டோன் கட் பண்ணிகிட்டே போகிறப்பவும் ரொம்ப ஹீ ஃபெல்ட் ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணாங்க. வாட் இட் ஹில்லாரி மீன் பை சேயிங் வி ஹேட் ஹேடு இனஃப், ரெண்டு ஹேடு இருக்குது, இனஃப் டு டூ த ஜாப் பட் நோ மீன்ஸ் டூ மச். இனஃப்னால் போதுமான அளவு அந்த வேலையை செய்வதற்கு, பட் நோ மீன்ஸ் ஆஃப் டூ மச், மிக அதிக அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹில்லாரி அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீ ஷார்ட் பண்ணிக்கலாம். ஹேட் அண்டர்கான் எ லாட் ஆஃப் டேஞ்சர்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ், இதை மட்டும் எழுதுனா கூட போதும். தே அண்டர்கான் அப்படின்னா அவர்கள் சந்தித்தார்கள் எது எது டேஞ்சர்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் டு ரீச் த சம்மிட். மலை உச்சிக்கு அவ்வளோ ஈஸியாக அவங்களால போக முடியல, வழியில் டேஞ்சர்ஸும் டிஃபிகல்ட்டிஸ்னால் மிக கஷ்டத்தையும் உணர்ந்தார்கள். பட் ஆஸ் ஹில்லாரி லவ்ஸ் மவுண்டனரிங், மவுண்டனரிங்னா மலையேறுதல், ஒரு விஷயத்தை வந்து பிடித்து செய்கிறப்போ நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ ஹில்லாரி வந்து லவ்ஸ் மவுண்டனரிங், மலையேறியதை விரும்பியதால் இதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய கஷ்டமாக தோன்றவில்லை. இட் வாஸ் நாட் மச் ஃபார் அட்வென்ச்சரஸ் அச்சீவ்மெண்ட். தென் இது வரைக்கும் வந்து ரோமன் லெட்டர் 1 வரக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ். அடுத்து வந்து